ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வெற்றி வசந்த் இருக்காங்களே, அசடிக்கா ஆசி சீரியல் நம்ம முத்து, அவர் அவங்களோட பர்த்டேக்கு விஷஸ் தெரிவித்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண் கலங்கி அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் மெசேஜ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க, அந்த வீடியோவுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து அவ்வளோ ஓவர்வெல்மிங் ஆயிருக்காங்க, அவங்களோட ஃபேன்ஸ் அமைச்சுனா அவங்களோட பர்த்டே விஷஸ்க்கு அவங்களோட எடிட்ஸ் போஸ்ட் அது எல்லாத்தையுமே பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்லையா. 1 மந்த்தை வந்து பார்த்தீங்கன்னா டே கவுண்ட் டவுன்லாம் போட்டு சிடிபிலாம் ரிலீஸ் பண்ணி அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருக்காங்க உங்கள் ஃபேன்ஸ். அதை பார்த்துட்டு அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ கண் கலங்கியும் போயிருக்காரு. ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காரு. அதுவும் அவரோட ஃபஸ்ட்டு சீரியல் சடிக்கு ஆசி சீரியல் தான். அந்த ஃபஸ்ட்டு சீரியல் அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹிட், இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்துருக்கு, அது மிகப்பெரிய விஷயம். அது எல்லாத்துக்குமே காரணம் அவருக்கு பண்ணப்பட்ட உழைப்பு, ஸோ அவரோட ஆக்டிங் எல்லாமே தான். ஸோ எல்லாத்துக்குமே அவரோட ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கும் போது ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு, நீங்களும் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, எதுவும் யோசனையும் இல்லை, அப்படியே போக போகிறேன். இன்ஸ்டாகிராம்லேருந்து நேற்று அத்தனை பேர் அவ்வளோ வீடியோ எடிட்ஸ் போட்டு ஃபோட்டோஸ் போட்டு சிடிபி க்ரியேட் பண்ணி நிறைய நிறைய ஸ்டோரிஸ் மென்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நன்றிகள். ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய இது வந்து கண்காலங்க வச்சது, நிறைய இது வந்து பிரமிக்க வச்சது உங்களோட எடிட் எல்லாமே. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கேன். இன்ன வரைக்கும் சில பேர் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ தூரம் இருக்கும்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். புது ஒரு விஷயம் நான் எப்போவுமே நம்புகிற விஷயம் என்னென்னா, நம்ம ஒன்று நடக்கணும்னு நினச்சா அது நம்ம நம்பி அதுக்கான வேலையை செஞ்சால் நமக்கு அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அது இதுக்கு முன்னாடி நான் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு கலைஞன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ நான் மட்டும்தான் நம்பிட்டு இருந்தேன். என்னை சுற்றி ஒரு சிலர் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்னை தாண்டி என்னை யாருன்னு தெரியாத பல பேர், பல லட்சம் பேர் அதை நம்புகிறாங்க, விஷ் பண்ணுறாங்க, வேண்டுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ரொம்ப 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 தேங்க்ஸ். அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்குன்னு சொல்லுவாங்களே. நேற்று ஃபுல்லே வந்து அவள் லைஃப்பில் இது வரைக்கும் என்னோடய பிறந்த நாளை வந்து இப்படி இது பண்ணதே கிடையாது. மீன்ஸ் எப்படின்னா, நாளைக்கு பிறந்த நாள் இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம பிறந்த நாள் அப்படி தான் ஞாபகம் இருக்கும். பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேன் பேஜஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மார்ச் 1ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து கவுண்ட் டவுன் போட்டு அந்த ஒவ்வொரு நாளும் கரெக்டாக 12 மணிக்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும், ஸோ அதுக்கான இது பண்ணுறப்போ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும், அப்படி இது பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றிகள் பல, உங்கள் எல்லாரோடைய அன்கண்டிஷ்னல் அன்புக்கு நன்றிகள் பல. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. பட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் சாரி, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்காட்டியும் தான். நேற்று இன்னைக்கு இந்த மார்ச் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட பிறந்தநாளுக்காண்டி வாழ்த்துக்கள் சொல்லி மெசேஜஸ்லேயும் ஸ்டோரிஸ்லேயும் போஸ்ட்லேயும் போட்டு எல்லாருக்குமே தேங்க்யூ, நன்றிகள் பல. தெரில இதுக்கு திரும்ப என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி அது மூலமாக உங்களை டெய்லி